வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய பிரா சைஸ் வந்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம பிரா வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுடைய சைஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பிரா வந்து நல்லா ஃபிட்டிங்காக கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சைஸ் வந்து எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. என்னுடைய வீடியோஸ்லாம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதெல்லாம் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க, நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரா சைஸு ரஃப்பாக வரைஞ்சி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இந்த பெண்டு சைஸ்னால் என்ன, உங்களோட பஸ்ட்டு சைஸ் எங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். நம்ம கீழே இந்த இடுப்பு சுற்றளவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நமக்கு பேண்ட் சைஸ் அப்படிங்கிறது வரும். இந்த இடம் வந்து உங்களுக்கு பஸ்ட் ரவுண்டு, நம்ம பஸ்ட் ரவுண்டு டேப்பை வச்சு எடுப்போம் பார்த்தீங்களா. இது வந்து பஸ்ட்டு சைஸு. கீழே வந்து நமக்கு இந்த இடம் கரெக்டாக இந்த இடுப்பு குறுகலான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல அந்த இடத்துல எடுக்கிறது வந்து நமக்கு பேண்ட் சைஸு. இப்போ இந்த பேண்ட் சைஸை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய பிராவோட சைஸு. ப்ராவில் வந்து 32, 34, 36 அப்படின்னு சொல்லி பிராவில் வந்து சைஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த நம்ம பேண்ட் சைஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய சைஸு. இந்த சைஸை வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ உங்களுடைய கீழே அந்த பேண்ட் சைஸ் வந்து 29 இன்ச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 29 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இது கூட ப்ளஸ் ஒரு, இது வந்து நமக்கு இப்போ என்ன நம்பர்னா ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படையில் முடியுது. ரெட்டைப்படையில் முடிஞ்சிச்சுன்னா அது வேறு, இப்போ ஒற்றைப்படையில் முடியுது அப்படின்னா நீங்கள் 5 இன்ச் ஆட் பண்ணுங்கள். 5 இன்ச் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 34 இன்ச் வரும். இந்த 34 இன்ச்சு தான் உங்களுடைய பிராவோட சைஸு. இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க அளவு வந்து கப் சைஸு. கப் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த பஸ்ட்டு சைஸை வச்சு தான் நம்ம கப் சைஸ் வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது பிராவோட சைஸு. பிராவோட சைஸ் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது 29 இன்ச் வருது அப்படின்னா. இதேவும் உங்களுக்கு 30 இன்ச் உங்களுடைய பேண்ட் சைஸ் வருதுன்னா இது கூட நீங்கள் என்ன செய்யணும், 4 இன்ச் ஆட் பண்ணணும். அதாவது ஆட் நம்பராக வரும்போது 5 இன்ச் ஆட் பண்ணணும். இதே நம்ம ஈவன் நம்பர்ஸாக வரும்போது நம்ம 4 இன்ச் ஆட் பண்ணணும். அப்படிங்கும் போது நமக்கு 34 இன்ச் நம்ம உங்களுடைய அந்த பிராவோட சைஸ். இப்போ நமக்கு பிரா சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருச்சு. அது கூட நமக்கு ஏயா பியா சியாங்கிற அந்த கப் சைஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த பஸ்ட்டு சைஸை வச்சு கால்குலேட் பண்ணணும். இப்போ இதனுடைய அளவு 30 இன்ச்சோ இல்லை 29 இன்ச்சோ ரெண்டு சைஸில் நம்ம சும்மா ரஃபாக கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய பஸ்ட்டு சைஸ் வந்து 35 இன்ச் இருக்குன்னு வைங்க, 35 இன்ச்சோ இல்லை 33 இன்ச் வருது அப்படின்னா உங்களுடைய பஸ்ட்டு சைஸ். இது வந்து 33 வரலாம், 34 வரலாம், 35, நம்மளுடைய பஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த ஷேப், இந்த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்ன அளவு கிடைக்குதோ அதை நீங்கள் இந்த இருக்கிற அளவுலேருந்து லெஸ் பண்ணும்போது நம்மளுடைய கப் சைஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிரும். இது வந்து இந்த அளவு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி என்ன செய்யறோம், இந்த கப் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஒரு கால்குலேட் மெத்தட் தான். இந்த கப் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய பேண்ட் சைஸ்லேருந்து நம்மளுடைய அந்த பஸ்ட்டு சைஸை லெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கப் சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த கப் சைஸ்னால் என்ன அப்படிங்கிறதுனா, இந்த நமக்கு ப்ராலே கொடுத்துருப்பாங்க, ஏயா பியா சியா டி இல்லை டிடின்னு வரும், இல்லாட்டி எஃப்னு இப்படி அந்த மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனுடைய நம்பர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இப்படி நமக்கு போயிட்டுருக்கோம். இந்த நம்பர்ஸை எப்படி இது கூட மேட்ச் பண்ணி நம்மளுடைய கப் சைஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய கப் சைஸு. இந்த கப் சைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்.
இந்த கப் சைஸ்னா இதுதான் இதுதான் இதனுடைய கப் சைஸ்கள் இந்த அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுடைய பேண்ட் சைஸ்ல இருந்து நம்மளுடைய பஸ்ட் சைஸை லிஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு இந்த கப் சைஸு. இப்போ பேண்ட் சைஸ் வந்து இப்போ நமக்கு 34 இன்ச் வந்து பேண்ட் சைஸ் இருக்குது. இந்த 34 இன்ச்லேருந்து நம்மளுடைய பஸ்ட்டு சைஸ் என்னவோ அதை லெஸ் பண்ணுறோம். இப்போ 34 இன்ச் மைனஸ் 33 இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1 இன்ச் கிடைக்குது. அப்போனா இதனுடைய நம்ம இந்த ரஃபாக பார்த்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சைஸ் வந்து 34 இன்ச் ஏ 34 A சைஸ் தான். அது இன்ச்சனை கூட விட்டுருங்க, 34 A அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரா சைஸு. இப்போ நம்ம ரஃபாக பார்த்ததுக்கு நம்மளுடைய சைஸ் வந்து ஏ. இப்படியாவும் உங்களுக்கு 1 வந்துச்சுன்னா ஏ வரும், இதே 2 இன்ச் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பி சைஸ் வரும், இதே 3 இன்ச் வந்துச்சுன்னா உங்களுக்கு சி சைஸ் வரும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படின்னா இந்த பஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஸ்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நம்மளுடைய கப் சைஸை கண்டுபிடிக்கிறோம். நம்மளுடைய அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த பிரா சைஸ் வந்து நல்லா நமக்கு வெளியில பிதுங்கிட்டு இல்லாம நல்லா கம்ஃபர்டபுல்லா ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இருந்தாதான் நமக்கு அந்த பிரா போடுறதுக்கு வந்து நமக்கு ஏ நல்லா இருக்கும். வெளியில எல்லாம் தெரியற மாதிரி இந்த ஆம்கோல் சைடு எல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சுன்னா நமக்கு பிளவுஸ் போடும்போதோ இல்ல சுடிதார் போடும்போதோ டிஷர்ட் போடும்போதோ நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் அனீசியா இருக்கும். அதனால அந்த கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய பஸ்ட் சைஸ வந்து நம்மளுடைய பேண்ட் சைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல லெஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இது 1 கிடைக்கலாம், 2, 3 இது நமக்கு எத்தனை இன்ச்சில் எவ்வளவு அளவு வரைக்கும் நமக்கு கிடைக்குதோ அதுக்கு நேர என்ன அளவு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு கரெக்டான அந்த கப் சைஸுங்கிறது பெர்ஃபெக்டாக கிடைச்சிரும். இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ப்ரா வந்து சூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ல நமக்கு நம்மளே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ரா வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நமக்கு அந்த ட்ரெஸ்ஸு வியர் பண்ணும்போது என்ன ட்ரெஸ்ஸோ நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கால்குலேட் மெத்தடை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ 29னா என்ன, அதாவது ஆட் நம்பர்னா நம்ம 5 இன்ச் ஆட் பண்ணுறோம், அதேவும் நம்ம ஈவன் நம்பர்ஸ்னா 4 இன்ச் ஆட் பண்ணுறோம். இதே உங்களுக்கு பாயிண்டில் 28.5 இன்ச் அதாவது 28.5 இன்ச் இல்லை 29.5 இன்ச் இப்படி நமக்கு இப்படிலையும் வரும், நமக்கு இந்த அளவுகளையுமே வரும். இப்போ 30.5 இன்ச் இப்படி இதுலலாம் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட நீங்கள் கரெக்டாக டைட்டாக போடுவீங்கன்னா நீங்கள் அந்த 5 பாயிண்ட்டை விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் நம்ம லூஸாகவே சூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிற மெத்தட் படி ஆட் நம்பராக வந்துச்சுன்னா இதை 5 இன்ச் ஆட் பண்ணுங்கள், இதே ஈவன் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 4 இன்ச் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்க உங்களுக்கு வர்ற சைஸ் அதுல அந்த அதுதான் உங்களுடைய பிராவோட சைஸ். அந்த சைஸ்ல இருந்து நம்மளுடைய பஸ்ட் சைஸ் என்னவோ, இப்போ இது கம்மியான நம்பர்ஸ் வந்துச்சுன்னு இப்படி ஆட் லெஸ் பண்றோம், ஒவ்வொருத்தவங்களுக்கு இது அதிகமாகவும் வரும். இப்போ 34 இப்போ நம்ம இங்கேயே போட்டிருக்கோம், இப்போ 34 இன்ச் இப்போ மேட்சிங் எல்லாம் நமக்கு அப்படி கன்ஃபார்மாக வராது. உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ச்சஸ் அளவுலையும் உங்களுக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பண்ணும்போதேவும் அவங்களேவும் இந்த சைஸ் சார்ட்டே நமக்கு கொடுத்துருக்காங்க, என்ன சைஸில் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்க. உங்களுக்கு இந்த சைஸ் வந்து ரெண்டுமே இப்படி லெஸ் பண்ணும்போது இப்படி 34 34 இல்லை 33 33 அப்படின்னு சொல்லி இப்படி ஈவனாக வந்துச்சு, லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்குமே 0 சைஸுமே இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா இந்த அளவை நீங்கள் இன்ச்சஸில் பார்த்துக்கலாம். இப்போ 34 இன்ச்சுங்கும் போது உங்களுடைய டேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதனுடைய சைஸு இன்ச்சஸில் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதை பேண்ட் சைஸ் பேண்டை இந்த அளக்கும் போது, அதாவது இந்த இடுப்பு சுற்றளவை இன்ச்சஸில் அளக்கும் போது என்ன அளவோ, அதே மாதிரிக்கு இந்த பஸ்ட் சைஸை இன்ச்சஸில் அளக்கும் போது என்ன அளவோ அந்த அளவுகளை வந்து நம்ம அந்த அவங்களே ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் பண்ணிக்கி இப்போ சையவே .com ஜிவாமி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இப்போ பிராஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. டிசைன் டிசைனாக மோல்டடு அதாவது பேடர் ப்ரா, நமக்கு ஃபுல் கவரேஜ் ப்ரா, மினிமைசர் ப்ரா, நம்மளுடைய கப் ஷேப்புக்கு என்ன பெர்ஃபெக்டாக இருக்குமோ, இப்போ சேக்கிங் நமக்கு ஜஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து புஷப் ப்ரா, இப்படி ஏகப்பட்ட ப்ராஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய இந்த சைசஸ் வந்து கணக்காக நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான ப்ராவை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட இந்த
மெஷர்மெண்ட்டை எப்படி ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளுடைய பாடி சைஸை, அதாவது நம்ம பிரா சைஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா ரஃபாக வரைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு அந்த அளவு டேப்பை வச்சு நமக்கு எடுக்கிறது அப்படிங்கிற உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு புரியுங்கிறதுக்காண்டி ரஃபாக படம் வரைஞ்சி காட்டியிருக்கேன். கரெக்டாக அந்த பஸ்ட்டு மேலே வச்சு உங்கள் பஸ்ட் ரவுண்டு எடுங்க. அதே மாதிரி அந்த பஸ்ட்டுக்கு கீழே அந்த கிப் ரவுண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கிப் ரவுண்டில் எடுக்கிறத நம்ம பேண்ட் சைஸுங்கிறோம். இந்த ரெண்டு அளவுகளையுமே நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை நம்ம இந்த ஸ்டெப் படி ஈவனா இல்ல ஆட் நம்பரா சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கப் சைஸ் கிடைச்சிருது. அந்த கப் சைஸையும் இந்த கண்டுபிடிச்சு வச்சுக்க அந்த பேண்ட் சைஸையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுடைய பிரா சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியான அளவா கிடைச்சிருது. 36B இது என்ன அளவு வேணாலும் வரலாம், 42B இப்படி, 42C இப்படி நம்மளுடைய இந்த கால்குலேட் மெத்தட் படி நம்ம போட்டு கழிச்சு அந்த பேண்ட் சைஸ்ல இருந்து நம்மளுடைய பஸ்ட் சைஸை லெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கப் சைஸ் கிடைச்சிருது. இந்த கப் சைஸை நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ப்ரா சூஸ் பண்ணிடலாம். அந்த ப்ரா வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுவோம். டிஷர்ட்டோ குர்த்தியோ இல்லை ப்ளவுஸோ எதோ வியர் பண்ணும்போது அந்தந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு தகுந்த மாதிரிக்கும் நமக்கு ப்ராஸ் வந்து விற்கிது. நம்மளுடைய சைஸ் என்னங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த கரெக்டான அளவை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.